மக்கள் கண்காணிப்பகம் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பொது உரையாடல் நிகழ்வினுடைய தலைவர் மக்கள் கண்காணிப்பம் அமைப்பினுடைய நிர்வாகி வழக்கறிஞர் தென்றிவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்காக வருந்திருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்களே, உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் அன்பு தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் அன்பு சகோதரர் அப்துல் சமது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கிற தலைவர்களே தோழர்களே, திரளாக திரண்டிருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறக்கூடிய இந்த சாதிய ஆணவ படுகொலை அடைக்கனுடைய தீர்ப்பை இன்றைக்கு பொது உரையாடல் என்ற முறையிலே நீங்க நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நம்முடைய அன்பிற்குரிய தோழர் பாப்பா மோகன் மூத்த வழக்கறிஞர் அவர்களும் அரிபரந்தாமன் நம்முடைய உயர்நீதிமன்ற நீதி அரசர் அவர்களும் காணொலி காட்சியுமாக இங்கே உரையாற்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே இந்த வழக்கிலே உள்ள பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கலைஞர் அறிவாயம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தியிருக்கிறோம், அதில் பங்கேற்றிருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இருப்பதை என்னால் காண முடிகிறது. அநேகமாக ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு மண்டபமாக இது இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு அருமை பாப்பா மோகன் அவர்களும் அறிவிப்பாமர்களும் மேலிருக்கிற தலைவர்களும் பேச துவையே வந்திருக்கிற ஒவ்வொருவருமே உடல் சூடேறி அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஆணவ பொடுகளை நடந்ததுக்கு பிறகு நடந்த வரலாற்றை பார்க்கக்கூடியவர்களாக பார்வையாளராக நாம் மாறிவிட்டோமே என்கிற வேதனையினுடைய விளிம்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உள்ளபடியே இந்த சமூகத்துல ஒரு நாகரிக சமூகத்தில் நடந்திருக்கிற இந்த கொடுமை இருக்கிறதே, இது வார்த்தைகளை சொல்லுகிற போது உள்ளபடியே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. நம்முடைய விருதாலங்கள் விருதாச்சலம் கிராமத்தில் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பநத்தம் கிராமத்தில் நடந்திருக்கிற சம்பவம் இருக்கு பாருங்க. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அத்தனை பேருமே வேதனை கூட ஒன்றாக இருக்கிறது. ஒரு காதல் செய்தார் என்பதற்காக அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால முருகேசனை அவருடைய காதலித்த வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால கண்ணகியை கொண்டு வந்து அவளை சுடுகாட்டில் அவர்களுடைய காதலையும் வாயிலும் விஷத்தை அவர் மீது விட்டு படுகொலை செய்திருக்கிறார்களே, உடனே வெட்டி தலை குனிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பிறகு வழக்கு பிறகு வழக்கினுடைய போக்கு அதுக்கப்புறம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் பார்த்தா பல்வேறு விவரங்கள் நமக்கு இந்த வழக்கில் இரண்டு காவல்துறை அதிகாரம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற துணை கண்காணிப்பாளர் ஒருவர், இன்னொரு காவல்துறை முழுவதுமே பணியாற்றாலைக்கே செல்லாமலே இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலைக்கு காரணமாக அதிகாரிகள் தங்களுடைய பணிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு சிறைச்சாலைக்கே போகாமல் வழக்கில் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு வழக்கு மிக தெளிவாக நடத்தப்பட்ட பிறகுதான் அவள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது சொன்னா இது என்ன நியாய நீதி என்று புரியவில்லை. மறுக்கப்பட்ட நீதி என்பது உள்ளபடியே அதாவது தாமதப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்வார்கள். உள்ளபடியே 18 ஆண்டு காலம் 2003 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறும் 2021 செப்டம்பர் 24 என தர 18 ஆண்டு காலம் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்க சொன்னா ஆனா ஒரு வகையிலே எல்லாம் வந்து பெருமைப்பட வேண்டும். 18 ஆண்டு காலத்துக்கு பிறகு உண்மையை கண்டறிந்து குற்றவாளி அத்தனை பேருமே இன்னைக்கு சிறைச்சாலை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த வழக்கிலே அப்பட்டமாக காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் 18 ஆண்டு காலம் சுதந்திரமாக உழவை கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிக்கிற பொழுது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த ஆணவ கொலை இந்த உள்ளபடியே இது இந்த ஆணவ கொலைக்கு எதிரான
கடுமையான சட்டங்களை அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. நாகரிக சமூகத்தில இத்தகைய அருவருக்கத்தக்க கேவலமான விஷயங்களுக்கு முடிவு கட்ட வேண்டிய நாமலா இருக்கும். ஆகவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில என்னுடைய அருமை தோழர் மாநில செயலாளர் முத்தரசனவர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதாக இருந்தது, ஆனா தவிர்க்க இயலாத காரணங்களை வரவில்லை. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில நாம் உறுதியாக நிற்கிறோம். இங்கே தோழர் நம்முடைய இங்கே பேசிய பல தோழர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான இத்தகைய நிலை தமிழகத்தில் இல்லை என்ற அளவுக்கு கடுமையாக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த சமூகம் என்பதே ஒரு கேவலமான ஒன்றாக இருக்கும் என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த அற்புதமான இந்த பொது உரையாடல் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கொடுமையை பத்தி புரிந்து கொள்வதற்கும் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்பதற்குமான ஒரு தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கு வாழ்த்து பெற்றதோடு வரக்கூடிய காலங்களில் இணைந்து நின்று ஆணவ பொடுகளுக்கு முடிவு ஒட்டுவோம், அதற்கான இயக்கங்களை முன்னெடுப்போம் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநிலத்தின் சார்பிலே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணகி முருகேசன் படுகொலையால் உலகமே தலை குனிந்தது, ஆனால் அதில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை துணை புரிந்தது. தன் பணிக்காலம் முழுவதும் முழுமையாக அனுபவித்து அந்த காவலர்கள் தன்னுடைய பணிக்காலத்தை முடித்தார்கள். கண்ணகி முருகேசன் வழக்கில் தாமதமான நீதி கிடைத்தது. இந்த நீதி இன்னும் விரைவாக கிடைத்திருக்க வேண்டும் என்று பதிவு செய்த தோழர் ஏ வி சரவணன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து